தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று முதலில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு விவேக் எழுத்தாளர் கீரா ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மதிப்பீட்டுக் குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமைக்குழு ஆகியவற்றிற்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் தீர்மானம் முன்மொழியப்பட உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணே. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான முதல் நாள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இரங்கல் குறிப்பானது முன்னாள் மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாண்டுரங்கன், முகமது ஜான், பாபா சுந்தரம், முனைவர் அரங்கநாயகம், விஜயன், ராஜாஜி, ராஜேந்திரன், சகாதேவன், சுலோனா, ராஜு, ராமச்சந்திரன், அன்பழகன், பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மறைந்த உறுப்பினர்கள், முக்கிய உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த வகையில் நடிகர் விவேக், எழுத்தாளர் ராஜநாராயணன், சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார், இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் காளியண்ணன் உள்ளிட்டோருக்கும், அதே போன்று பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்த கிருஷ்ணன் மறைவிற்கும் பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மாற்று தலைவர் பட்டியலை பேரவை தலைவர் அறிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதிப்பீட்டு குழு 16 உறுப்பினர்கள், பொது கணக்கு குழு, பொது நிறுவன குழு, அவை உரிமை மீறல் குழு 14 உறுப்பினர்கள் ஆகிய குழுக்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானங்கள் அவை முன்னவர் துரைமுருகன் முன்மொழியிருக்கிறார். இதன் பின்னராக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமானது தொடங்கும். இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவார்கள். இன்றைய விவாதத்தை பொறுத்தவரையில் திமுக சார்பில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உதயசூரியன், மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜவஹருல்லா ஆகியோரும், அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும், காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜயதாரணியும், சிபிஎம் சார்பில் கீழ்வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோரும் ஆளுநர் மீதான விவாதத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தில் பொறுப்புடைமை திருத்த சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்கிறார் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தோடு இன்றைய சட்டப்பேரவை கூட்டமானது நிறைவு பெறும். ஏற்கனவே தெரிவித்தது போன்று இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி பதில் நேரமும், அதே போன்று ஜீரோ ஹவர் என சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு நேரமும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லை என ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் நாளைய தினமும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமானது நடத்தப்பட்டு இறுதி நாளாக 24ஆம் தேதி முதலமைச்சர் நன்றி உரை தெரிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். நந்தினி, இந்த கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, இது என்று நடைபெறும்? நிச்சயமாக சட்ட முன்வடிவுகள், ஏதேனும் ஒரு சில சட்ட முன்வடிவுகள் இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தான் இன்றைய சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் ஒரு சட்ட முன்வடிவை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சட்ட முன்வடிவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு நிதி நிர்வாகத்தில் பொறுப்புடைமை திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அனுமதி கோருவார். பின்பு அந்த சட்ட முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஒரு சட்ட முன்வடிவு மட்டுமே சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மேலும் நாளைய தினமும் ஏதேனும் சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இன்று மற்றும் நாளை ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் இந்த இரண்டு தினங்களுமே சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சட்ட முன்வடிவும், மேலும் நாளைய தினம் ஒரு சில சட்ட முன்வடிவுகளும் தாக்கல் செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.